ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஆரியன் அவர்கள் இன்றைக்கி வெளியிட்ட ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆரியன் அவர்கள் பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்தால் பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா செல்லியன் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலை விட்டு பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியில் வந்துட்டார். ஸோ என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அவர் புது சீரியல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ்கள் அவரை பற்றி நிறைய அப்டேட்ஸ்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ ஆரியன் அவர்களே பார்த்தீங்கன்னா இப்போது அவருடைய இன்ஸ்டா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் அந்த ஒரு விஷயமும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா அவர் சில விஷயங்களை பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு மக்களுக்கு. உங்களோட கண்கள் வந்து ரொம்பவே அழகாக கூர்மையாக இருந்துச்சு எல்லா விஷயத்திலும் அப்படின்னா உங்களால் எல்லா விஷயத்தையுமே ரசிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய நாக்கு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே உங்களை வந்து பாராட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் தைரியமும் வலிமையும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். ஸோ இதனால் முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்மளால் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரமாக பண்ணவே முடியாது. ஸோ இந்த மூன்று விஷயமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். மூன்று விஷயத்தை மூலம் நான் நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும். அப்போ தான் அடுத்து வர்ற பிரச்சனைகளை என்னால் வந்து சாதிக்க முடியும், அதாவது சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு உருக்கமான விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இப்போது எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய லைஃப்பில் ஸோ அதெல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சில விஷயங்களை இப்படி ஒரு சின்ன கருத்து மூலமாக அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.